श्रीशैलवंशवद्भवसौमयाजि नारायणार्याप्तसमस्तबोधम् तत्पौत्रमीडे वरदार्यसूनुम् माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यम् श्रीमच्छीशैलवंश्याद्यनघगुणनिधेर्नीलमेघाख्यसूरेः तातात्स्वीयादवाप्तश्युतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णं श्रीवासात्तातसूरेर्निजपितृसहजादात्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यं शतमखकुलजं भावयेयायजूकं श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं विभ्रष्टकृत्यमपि मां विषयेषु सक्तं विद्वत्सभानुगतियोग्यमिहा ददानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये. முதல் ஸ்லோகம் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத முபஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஸ்ச பிரணதைர் கிருஹ்யதே ஃபலம். முதல் ஸ்லோகம் இது. இதுக்கு பதபதார்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் கிருத்ரசரஹா, சோபனமான கிருத்ர சரஸ் அப்படின்ற கூடியதான கிருத்ர தடாகம் குளம், அந்த தீரத்தில் ஒரு பாரிஜாதம் இருந்தது, கல்பக விருட்சம். தீரம்னா கரை, அந்த கரையில் ஒரு பாரிஜாதம் இருந்தது. அந்த பாரிஜாதத்தை நான் சேவிக்கிறேன். உபாஸ்மஹே, எத்திர துங்கைஹி அதுங்கைச்ச, எந்த அப்பேர் எந்த தீரத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாதத்துக்கிட்ட ஜாதி ஆசிரமம், அதனால் தாழ்ந்தவர்களும், அதுங்கைஹி ஜாதி முதலியவைகளினால தாழ்ந்தவர்கள் இல்லாதவர்களாலும், துங்கைஹினா உயர்ந்தவா, அதுங்கைஹினா தாழ்ந்தவர்கள், பிரணதைஹி யார் வணக்கத்தோடு இருக்காளோ அவா, இப்படி சொல்லப்பட்ட எல்லாருனாலையும் பலன், எல்லா விதமான பலத்தையும் கிரகிக்கப்படுறதோ அந்த பெருமாளை சேவிக்கிறேன்னு இந்த பரமார்த்த ஸ்துதியோட முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எப்பயுமே ஒரு கிரந்தம் பண்ணுறோம் அப்படின்னா மங்களாசாசனமாக மங்களம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி, சமாப்திகாமோ மங்களம் ஆச்சரேத அப்படின்னு ஸ்ருதி. யார் சமாப்தி அதாவது முடிவை விரும்புகிறானோ, இந்த கிரந்தம் பூர்ணமாகணும் அப்படின்னு யார் விரும்புகிறாளோ அவா வந்து முதல்ல மங்களம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ருதி வாக்கியம் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை முதல்ல ஆரம்பிக்கிற சேவே ஸ்ரீமது அப்படின்னு ஒரு மங்கள ரூபமாக ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் அப்படிங்கிற சப்தம் ரெண்டு பதத்துக்கும் பொருந்தும். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீரம் அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும். ஸ்ரீமத் கிருத்ரம் விசேஷணம் அப்படின்னா அப்ஜெக்டிவ், கிருத்ரனாகிய கழுகுக்கும் இந்த ஸ்ரீமத் கிருத்ர அப்படின்னு வரும். இல்லை ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் அப்படின்னு சரஸாக இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கும் இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் பொருந்தும். அதனால் இந்த ரெண்டு பதத்துக்கும் ஸ்ரீமத் சப்தம் சேர்ந்துக்கும். சேர்த்து அர்த்தம் பண்ணோன்னா இன்னும் நல்லா ஆனந்தமாக இருக்கும். அப்படி என்ன அந்த கிருத்ரன், கிருத்ரன்ன்றது இந்த ஜட்டாயு பக்ஷி, அப்படி என்ன அதுக்கு செல்வம், ஸ்ரீமத் என்ன, அப்படி என்ன அதுக்கு ஸ்ரீ இருக்குது அப்படின்னு கேட்டால், ராம கைங்கரியமான ஸ்ரீ இருக்குது, அதனால் ஸ்ரீமத் அப்படின்ற பதம் ஜட்டாயுக்கு பொருந்தும். லக்ஷ்மணனை சொல்கிறச்சே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை, பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு ராமாயண வாக்கியம். லக்ஷ்மணனுக்கு என்ன சம்பத்து, ராமன் தானே யுவராஜா, காட்டுக்கு போனார் சரி, திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டவர் ராமன். லக்ஷ்மணனுக்கு என்ன அப்படி சம்பத்து அப்படின்னு பார்த்தா,
ராமனுடைய கைங்கரியமாகிய சம்பத்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா பெரியவாள்லாம். அந்த சம்பத்து ராமன் ராஜாவாக இருந்து ஆளக்கூடிய சம்பத்தை விட வசதியான சம்பத்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு சம்பத்து. அதே மாதிரி அதே ராமாயணத்தில் விபீஷணனை பற்றி சொல்கிறச்சே அந்தரிக்ஷ கதஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறார். பிராத்தரம் அந்தரிக்ஷ கதஸ்ரீமான் பிராத்தரம் ராட்சசாதிபகா. என்ன அதாவது அந்த இடத்துல என்னென்னா ராவணன் துரத்தி விட்டுட்டான், துவாந்து திக் குலபாம் சனம், நீ இனிமேல் எங்களோட சேராதரா, நீ இந்த குலத்துக்கே ஒரு கோடரி அப்படின்னு ராவணன் சொல்லி விபீஷணனை போ ராமர்கிட்டயே போடா பயலே அப்படின்னு அனுப்புகிறான். அந்த சமயத்தில் வானத்தில் அப்படி பறக்கிறார் விபீஷணன் கிளம்புறதுக்கு, எங்கே போனோன்னு அவருக்கு தெரியும். அநாதையாவோ அகத்தியாவோ இருந்தால் யார வாழுக்கெல்லாம் நாதனாவும் கத்தியாகவும் இருக்கானோ அவர்கிட்ட போனோன்றது விபீஷணனுக்கு தெரியும். ஆனால் ராவணன் போன்னு சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ண ராவணனும் போன்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் வானத்தில் போய் நிற்கிறார். நிற்கிறச்சே வால்மீகி சொல்கிறார் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், ஏன் பைசா எல்லாம் அந்த எடுத்துன்னு போயிட்டாரா ஆற்றுலேருந்து, இல்லை நிறைய நகையெல்லாம் போட்டுன்னு இருந்தார், இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணார் அப்படின்னா, இல்லை அவருடைய கைங்கரிய மனோபாவம் ராமனுக்கு தான் இனிமேல் நாம் போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நிச்சிதமான புத்தி இருந்தது விபீஷணனுக்கு. அதனால் அவர் ஸ்ரீமான்னு வால்மீகி அந்த இடத்துல டைட்டில் போட்டார். இத்தனை நாளாக ராவணனோட மாட மாளிகையிலையும் கூட கோபுரங்கள்லேயும் இருந்தவர் விபீஷணன். அப்பெல்லாம் சொல்லலை ஸ்ரீமான்னு, ராமர்கிட்ட எப்போ பெருமாள் கிட்ட போனோன்னு நினச்சாரோ வானத்தில் வந்தாரோ அப்போ சொல்கிறார் ஸ்ரீமான் அப்படின்னு. அதே மாதிரி பாகவதத்தில் கஜேந்திரனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அப்போ சொல்கிறச்சே சத்து நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு. ரொம்ப நாள் பல வருஷங்கள் சண்டை போட்டுருந்தது அந்த முதலையோட, நம்மளால் முடியும் நம்ம இந்த முதலையை எப்படியான ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது, முடியல கடைசியில். அப்புறம்தான் பகவானை கூப்பிடுறது ஆதி மூலமே அப்படின்னு, அது பாகவதத்திலே அப்படி தான் இருக்குது, ஆதி பீஜாய அப்படின்னு இருக்குது. ஆனால் பகவானை சாட்சாத்தா நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு ஸ்பஷ்டமாக கூப்பிடலை. இத்தம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் அப்படின்னு பாகவதத்தில் ஆதி மூலமேன்னு கூட்டு தோல்லியோ. அப்போ ஆதி மூலம் யாருக்கு யாருன்னு அதுக்கு தெரியும், அதோட பார்வையில் ஆதி மூலம் எல்லாரோட பார்வையிலையும் ஆதி மூலம்னா பகவான் நாராயணன், தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடியதான நாராயணன்னு தெரியும். ஆனால் அது லக்ஷ்மி நாராயணா வந்து காப்பாத்துன்னு கூப்பிடலை. நிர்விசேஷம் எந்த அப்ஜெக்டிவும் இல்லாத பகவானை கூப்பிட்டுது அப்படின்னு அங்கே பாகவதத்தில் சொல்கிறார். அப்போ சொல்கிறச்சே சத்து நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு. ஸ்ரீமான் அந்த இடத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னா, இத்தனாழி தானே சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு நினச்சிது, தெரிஞ்சு போச்சு இனிமேல் முடியாது, பலங்கள்லாம் குறைஞ்சிடுன்னு வந்துடுத்து, இனிமேல் பகவானை ஒழிய வேற யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால் நாராயணான்னு கூட்டுதோல்லையோ ஆதி மூலமேன்னு கூட்டுதோல்லையோ அப்போது அந்த புத்தி பெருமாள் தான் காப்பாற்றுவேறன்ற புத்தி இருந்ததுனால ஸ்ரீமான் அப்படிங்கிற பதத்தை பாகவதக்காரர் போடுறார் கஜேந்திரனுக்கு. அதனால் ஸ்ரீமத் சப்தம் அப்படிங்கிறது பகவான் விஷயமான கைங்கரியமோ பகவான் விஷயமான பூர்ண விஸ்வாசம் இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த ஸ்ரீமத் சப்தத்தை உபயோகம் பண்ணுறா அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அதனால் இந்த கழுகுக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற ஒரு விசேஷணம் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி ஸ்ரீமத் கிருத்ர சரஸ், அந்த சரஸுக்கு அந்த குளத்துக்கு என்ன ஸ்ரீமத்து அப்படின்னா பகவான் நித்திய சாநித்தியம் விஜயராகவன் அப்படிங்கிற பெருமாள் அந்த குளத்தங்கரையிலேயே எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு அந்த குளத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்ரீமத்து அப்படின்னு. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதம், அப்பேற்பட்ட கிருத்ர சரஸ்துடைய கரையில் இருக்கக்கூடியதான பாரிஜாதம் அப்படின்னு பெருமாளை, பாரிஜாத்தம்னா கல்பக விருட்சம், அதாவது
கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அந்த விருட்சம். அந்த விருட்சம் தேவலோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். ஆனால் சுவாமி தேசிகன் சொல்கிறச்சே, ஸ்ரீமத் கிருத்திர சரஸிலேயே இந்த பாரிஜாத்தம் இருக்கே அப்படிங்கிறார். நம்மாழ்வார் சொல்கிற காலத்தில் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிறார். கேட்டதை எல்லாத்தையும் பகவான் கொடுப்பான், நாராயணனே கொடுப்பான், நமக்கே கொடுப்பான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார், வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. நாராயணனே திருப்பாவையில் ஆண்டாள் அந்த ஏவகாரம், ஒன்லி நாராயணா கேன் கிவ் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ இங்கிலீஷில் சொன்னா, அந்த மாதிரி நமக்கே கொடுப்பான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நாம தான் அவனிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கோம். அதனால் வேண்டிட்டெல்லாம் தருங்கோதில் அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த பாரிஜாத்தம் விபவாவதாரத்தில் தண்டகாரண்யத்தில் சஞ்சாரம் பண்ணித்து, தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா, ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகனுடைய அனுபவம், தண்டகா தபோவனம், தண்டகாவனத்தில் தண்டகாரண்யத்தில் ஜங்கம பாரிஜாத்தமாக, ஸ்தாவரம் ஜங்கமம் ரெண்டு, இந்த ஸ்தாவரமானது ஒரே இடத்துல தான் இருக்கும், ஜங்கமம் அப்படிங்கிறது தான் நடந்து போகும், மரங்கள்லாம் ஸ்தாவரம், அது ஒரே இடத்துல தான் இருக்குமே தவிர வேறு இடத்துலையும் நகராது. ஆனால் இந்த ராமனாகிய பாரிஜாத்தம் ஒரே இடத்துல இல்லாமல் தண்டகாவனங்களில் சஞ்சாரம் பண்ணித்து அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அனுபவம். அது இங்கே இந்த இடத்துலையும் சொல்கிறச்சே, ஸ்ரீமத் கிருத்திர சரஸ்தீரத்தில் இருக்கக்கூடியதான பாரிஜாத்தம், அந்த பாரிஜாத்தமான வீரராகவன் அப்படிங்கிற பெருமாளை நான் உபாஸ்மகே சேவிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, பாரிஜாத்தம்னா என்ன கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்பா, என்ன கொடுக்கும், யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. எத்திர துங்கைஹி அதுங்கைச்ச பிரணதைர் கிரகியதே ஃபலம் உத்தரார்த்தத்தில் சாதிக்கிறார் சுவாமி. துங்கைஹி அதுங்கைச்ச, உயர்ந்தவர்கள் தான் பெருமாளெல்லாம் உபாசிக்கணும், தாழ்ந்தவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கக்கூடாது அப்படிங்கிற நியமங்கள்லாம் பெருமாளுக்கு எல்லாரும் சமம். பெருமாளை சேவிக்கிறதுலையோ பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கோ இந்த ஜாதி தான் பண்ணணும், இந்த படிப்பு படித்தாதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரணாகதிக்கு எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. அது சுவாமியும் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் அப்படின்னு சாதிக்கிறார். துங்கைஹி அப்படின்னா உயர்ந்தவர்கள், அதுங்கைஹி அப்படின்னா தாழ்ந்தவர்கள். தாழ்ந்தவர்கள்ன்றது மாத்திரம் இல்லை, நேரான அர்த்தம் பார்த்தோன்னா துங்கைஹி அப்படின்னா ஒசரமாக இருக்கவா, அதுங்கைஹி அப்படின்னா குட்டையா, அதாவது குள்ளமாக இருக்கிறவா. பாரிஜாத மரமோ இல்லையோ, இந்த பாரிஜாத மரத்தில் கிளையெல்லாம் மேலே இருக்கும், அப்போது ஹைட்டாக இருக்கிறவா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்லாம், குள்ளமாக இருக்கிறவாளால் முடியாதோ இல்லையோ. அப்போது அந்த மாதிரி பாரிஜாத மரம் இந்த கிருத்திர சரஸில் இருக்கக்கூடிய திருப்புட்குடி எம்பெருமான் அந்த மாதிரி பாரிஜாத்தம் கிடையாது. குள்ளமாக இருக்கவாளும் இந்த பெருமாளை இந்த பழத்தை பறித்து சாப்பிட்லாம், பெருமாளாகிய பழத்தை. ஹைட்டாக இருக்கிறவா உயரமாக இருக்கிறவாளும் இந்த பெருமாள் ஆகிய பழத்தை சாப்பிடலாம். அது மாத்திரம் இல்லாத பிரணதைஹி கிரகியதே ஃபலம், இந்த பெருமாளை யார் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளும் இந்த பெருமாளை பற்றி நன்னா பெருமாள் ஆகிய பழத்தை நன்னா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. முதல் ஸ்லோகம் அனுஷ்டுப் அப்படிங்கிற சந்தஸில் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். இந்த உபாஸ்மஹே அப்படின்னு உபாசிக்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறார். உபாஸ்மஹே, நாம் எல்லாரும் உபாசிக்கிறோம் அப்படின்னு, நான் உபாசிக்கிறேன்னு சொல்லலை. உபாஸ்மஹேன்னு பகுவச்சனத்தில் சொன்னதுனால ஏகஸ்வாதுன புஞ்சீதன்ற மாதிரி ஒருத்தரே அனுபவிக்கக்கூடாது. இது ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய விஷயமும் இல்லை, பகவான் எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாம் பகவானை அனுபவிப்போம், எல்லாருக்கும் பலன்
பெருமாள் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உபாஸ்மகே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பரமார்த்த ஸ்துதி 10 ஸ்லோகமும் சாந்தி ரசத்தில் இருக்குது. பூர்த்தியாக ராமாயண அனுபவம், ஸ்ரீமத் ராமாயணத்தில் என்னென்ன ஜட்டாயு விஷயகமான அனுபவம் இருக்கோ அது மொத்தத்தையும் இந்த 10 ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். பிரபத்தி பிரபத்தி அனுசந்தானம் ரெண்டையும் விஸ்தாரமாக காட்டுற ஸ்லோகமாக இருக்குது. இதை நாம் மேற்கொண்டு கிரமேண அனுபவிச்சுட்டு வரலாம். இது ஏன் அனுஷ்டுப்பில் இந்த ஸ்லோகத்தை பண்ணார் அப்படின்னா, அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம். அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் மொத்தம் 32 அக்ஷரம், ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம். 4 பாதம் சேர்ந்தது ஒரு ஸ்லோகம். அந்த 8 அப்படிங்கிற அக்ஷரம் திருவஷ்டாட்சரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு எண் நம்பர். திருவஷ்டாட்சரத்துக்கு என்னென்னா சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு எல்லாமே திருவஷ்டாட்சரத்தில் திருமந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இந்த 8க்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிட முடியும். அதனால் இந்த 8 அப்படிங்கிற நம்பர் ஒரு பாதத்துக்கு வரா மாதிரி சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சிருக்கார். என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிரணத்தைகி கிரகியத்தே பலம், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த பலம் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலையே அப்படின்னா, எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பலசப்தத்துலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு பலன் தான் கிடைக்கும், இன்னொன்று கிடைக்காது அப்படிங்கிறது இந்த பெருமாள் கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரியறது. பலன்னாலே பல சாமான்யம் அர்த்தம், எல்லா பலமும். சில பேருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட போவா, சில பேர் பைசா வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போவா, சில பேர் மனசில் சாந்தி வேணும் அப்படின்னு பெருமாளை சேவிக்க போவா, சில பேர் எனக்கு இந்த சம்சாரம் போகும் பரநியாசம் பண்ணிக்கிறேன் பகவான் திருவடி வாரத்தில் ஆச்சாரியாள் மூலமாக அப்படிங்கிறதுக்காக பகவானை சேவிக்கிறதுக்கு போவா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பலன் வித்தியாசப்படுறது. அப்போ இந்த பலனுக்கு தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டா மீதி பேருக்கு இது தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படலாம். அதனால் சுவாமி தேசிகன் சொல்கிறச்சே உயர்ந்தவர்கள் என்ன தாழ்ந்தவர்கள் என்ன வணக்கத்துடன் பகவானை சேவிக்கிறவர்கள் என்ன யாருக்காக இருந்தாலும் பலம் கிரகியதே, அவர்களுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்கப்படும், பகவான் இருந்து இவர்களுக்கு பலன் கொடுக்கப்படும். இன்ன பலன்னா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா விதமான பலமும் இந்த பகவான் விஜயராகவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பிரணத்தேர் கிரகியதே பலம் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம்.